கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி இன்ஃபேண்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் தாளாளர் டாக்டர் எஸ் விஜயகுமாரி அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். பொதிகை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எங்களுடைய இன்ஃபேன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இந்த பகுதியிலே 1987 ஒரு சிறிய பள்ளியாக 11 மாணவர்களுடன் துவக்கப்பட்ட பள்ளி இன்று மேல்நிலை பள்ளியாக வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மேல்நிலை தேர்விலும் 10ஆம் வகுப்பு தேர்விலும் சதம் அடித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். எங்கள் பள்ளியை பற்றி சொல்ல வேண்டுமானால் எங்கள் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியில் நாங்கள் இந்த பள்ளியை துவக்கினோம். ஆனால் இன்று எம் பள்ளியை கொண்டு பல பள்ளிகள் இங்கு வந்திருந்தாலும் எங்களுடைய பள்ளி அதிலும் சிறந்த பள்ளியாக இன்று தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு பெரும்பாலும் எங்களுடைய பெற்றோர்களும் இப்பகுதி வாழ் மக்களும் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் குழந்தைகளை நாங்கள் வளர்க்கும் விதமும் இப்பகுதி மக்களுக்கு ஏற்றதாக இருப்பதால் தான் எங்களை நம்பி தங்கள் குழந்தைகளை இங்கு படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். பத்தாம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் இந்த பள்ளி 5ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் 4 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இந்த பள்ளி மாநிலத்தில் முதலிடம் பெறுகின்ற அந்த பட்டியலிலும் சேர்ந்திருக்கும். அடுத்த வருடம் இந்த பள்ளி அத்தகைய வெற்றியை பெறும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இந்த பள்ளியினுடைய வெற்றிக்கு இன்னும் ஒரு காரணம், இந்த பள்ளி மிக சிறந்த பள்ளி என்கிற பெயரை விருத்தாசலம் நகரிலும் விருத்தாசலம் கல்வி மாவட்டத்திலும் தொடர்ந்து எடுப்பதற்கு இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது ஒரு கூட்டு குடும்பமாக இந்த பள்ளியை நிர்வகித்து வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாணவ செல்வங்களுக்கு பல போட்டிகளை நடத்தி பரிசளித்து வருகிறார்கள். விளையாட்டு போட்டிகளில் இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் மாநில அளவிலும் போட்டிக்கு சென்று பல பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். மாவட்ட அளவிலும் பல பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ செல்வங்கள் காலையில் 8 மணிக்கு இந்த பள்ளிக்கு வந்தால் அவர்கள் மாலை 6 மணிக்கு வீடு திரும்புகின்ற வரையில் இந்த பள்ளி மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது. இந்த பாதுகாப்பு உணர்வு என்பது இந்த காலத்திலே மிக அவசியம். பொதுவாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பொதுவாக நாட்டில் நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் மாணவ செல்வங்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை இங்குள்ள நிர்வாகம் ஆசிரியர்கள் கொடுக்கிறார்கள். இரண்டாவது, எல்லாவித இந்த ஒரு சாதாரண பகுதியில் இயங்கி வருகின்ற ஒரு பள்ளிக்கூடமாகும். இங்கு பொதுவான பொருளாதாரத்தில் மிக குறைவான வாய்ப்புள்ளவர்கள் ஏழைகளுடைய மாணவர்கள் கூட படிக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு திடீரென்று மதிய உணவு வரவில்லை என்றால் கூட இந்த பள்ளி நிர்வாகம் அந்த உணவையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் சோர்வில்லாமல் படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. உடனடியாக இங்கே பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டால் அவருடைய குடும்பத்தாருக்கு உடனடியாக தெரிவித்து அவர்களை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பதும், மிக சாதாரண முறையில் உடம்பு நோய்வாய்ப்பட்டால் தாங்களே மருத்துவம் கொடுத்து அந்த குழந்தைகளையும் பாதுகாத்து வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த பள்ளி இன்ஃபேண்ட் ஒரு குடும்பம் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்து ஓங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஏறத்தாழ 27 ஆண்டுகள் ஆகிறது. 7 பிள்ளைகளையும் 3 ஆசிரியர்களையும் கொண்டு திருமதி எஸ் விஜயகுமாரி அவர்கள் தாளாளராகவும் முதல்வராகவும் இருந்து இந்த பள்ளியை ஆரம்பித்தார்கள். அது ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி இந்த பகுதியில் இப்பொழுது +2 வரை இந்த பள்ளி அவருடைய உழைப்பினால் உயர்ந்து +2 வரை வளர்ந்து இப்பொழுது 1200 பிள்ளைகள் இந்த பள்ளியில் படித்து வருகிறார்கள்.
எம் சுலேகா ஷமினா. நான் டென்த்தில் இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். என்னோடய மார்க் வந்து 495, தமிழில் வந்து 97 மார்க் எடுத்திருக்கேன், இங்கிலீஷில் வந்து 98, மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் மூணு சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே எயித்து தான் வந்து சேர்ந்தேன். நான் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்பையும் என்னை வந்து நல்லா நியூ ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம ரொம்ப அவங்களோட நல்லா பழகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நான் இங்கே வந்து நான் கோச்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு அப்படி மட்டும் இல்லாமல் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்கும். ரன்னிங், ஸ்பீச் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க தான் இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் இந்த கம்பல்ஷனும் இல்லை. எல்லாருமே வந்து நல்லா படித்தோம். நாங்கள் டென்த்துலேயும் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் கலந்துக்கிட்டோம். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மேடம்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த மார்க் வாங்கியிருக்க முடியாது. அடுத்து நான் இப்போ பயாலஜி குரூப் தான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து பயோடெக்னாலஜி படிக்கணும், அதான் எய்ம். இன்னும் இன்மேட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் இருந்தால் நான் நல்லா இன்னும் நல்லா வருவேன். அல்ஹம்துலில்லா. பொண்ணு வந்து சுலையா ஷமினா, 495 மார்க் வாங்கியிருக்கா. எயித்துலேருந்து இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்போ வந்து மூணு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருக்கா. மேலும் இந்திய ஸ்கூலில் படிப்பா. இந்த ஸ்கூலில் பொறுத்தளவு நல்லாயிருக்கு, கோச்சிங் டீச்சிங் எல்லாமே நல்லாயிருக்கு. டீச்சர்ஸ் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. வேறு எந்த ஸ்கூல் கரஸ்பாண்டும் ரொம்ப பிள்ளைங்களோட எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திலோ அல்லது அவர்களை கவனிக்கக்கூடிய இடத்திலோ இல்லாதவர்களாக இருக்கின்றபடியினால் அந்த பெற்றோர்களுக்குரிய கடமையை நாங்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். காலையில் 7 மணி முதல் மாலை 5:30 மணி வரையில் அல்லது 6 மணி வரையில் குழந்தைகளை எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை நாங்கள் பயில வைக்கின்றோம். எங்களிடம் பயிலும் மாணவர்கள் எந்த விதமான டியூஷன் வகுப்பிற்கோ சிறப்பு வகுப்புகளுக்கோ எல்லாம் செல்லாமல் பள்ளியில் சொல்லிக் கொடுப்பதை வைத்து படிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வதால் பெற்றோர்களும் மகிழ்ச்சியோடு எங்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதிலும் ஒரு வருத்தம் என்னவென்றால், பள்ளியை நோக்கி படையெடுத்த காலம் போக இன்று பள்ளிக்கூடங்கள் பெற்றோர்களை நோக்கியும் மாணவர்களை நோக்கியும் படையெடுத்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு வருத்தத்திற்குரிய தகவல்தான். ஆனால் அதையும் தாண்டி பெற்றோர்கள் எங்கள் குழந்தைகள் எங்களிடம் எங்களுடைய கண்காணிப்பில் எங்களுடைய பாதுகாப்பில் படிக்கட்டும் என்று எங்களிடம் அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களினுடைய நன்மதிப்பை பெறும் வகையில் நாங்களும் பொறுப்புள்ள குழந்தைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இளம் சிறார்களுக்கான வகுப்பறையில் எங்கள் வடிவங்கள், காய்கறி வகைகள், விலங்குகளின் மாதிரிகளை பொருத்தி இனம் காணும் வகையில் டை பேலட்டுடன் கூடிய கற்பித்தல் உபகரணங்கள் கல்வி முறையின் மேம்பட்ட வளர்ச்சியினை உணர்த்தும் விதமாக இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இம்முயற்சி வளர்ந்த நகரங்களில் மட்டுமே என்ற தோற்றம் மாறி கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கும் உலகத்தரமான கல்வியினை வழங்கி சிறப்புற்று விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். My name is KK Vaishnavi. என்னோட 10th மார்க் வந்து 486. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ரிலேஷன் நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணதுக்கு மெயின் காரணம் மை பிரின்சிபல், தி ஸ்கூல் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸில் சென்டர் மார்க் எடுத்திருக்கேன். லாங்குவேஜில் வந்து 98, இங்கிலீஷில் வந்து 97 அண்ட் மேக்ஸில் வந்து 98, சோஷியலில் வந்து 97. எல்லா டீச்சருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய சயின்ஸ் டீச்சர் ரொம்ப ப்ரீஃபாக நடத்துவாங்க. ரொம்ப சயின்ஸ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மை கிளாஸ் டீச்சர் ஆல்சோ வெரி குட் பர்சன். தேங்க்ஸ் டு ஆல் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் பயாலஜி குரூப் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய எய்ம் வந்து MBBS படிக்கணுங்கிறது. MBBS படித்து டு ஹெல்ப் த புவர், அதான் என்னோடய எய்மே. ஸோ 12th இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் சேரணும்னு நினைக்கிறேன். என்னோடய டாக்டர் கே கே வைஷ்ணவி, ஸ்கூல் செகண்ட் மார்க்கு 486. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதேமாரி ஸ்கூலில் வந்து மேடம் சரி, மற்றடைய டீச்சர் சரி, ஹார்ட் ஒர்க்கு. நம்ம வீட்டில் அதிகமாக படித்ததை விட ஸ்கூலில் தான் அதிகமாக படித்தேன்னு சொல்லலாம். அதுமாரி ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே படிக்கலாம். அதனால் வந்து அதாவது பேரண்ட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு குடும்பம் மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தாங்க. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து மேடமும் இந்த மேடம் மற்ற டீச்சர்ஸ் தான். அதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸு, மற்ற அடிக்கடி பேரண்ட்ஸை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறது, பேரண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இவங்களுடைய முயற்சி இன்னும் மேலே மேலே பாப்பா படித்து மெடிக்கல் ஆகணும்னு ஆசைப்படுது. ரொம்ப இந்த பள்ளிக்கும் பள்ளி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.
என்னோட நேம் எம் ஜெயசீலி, எம்எஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி. நான் இங்கே 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 10th+2 ரெண்டுமே எடுத்திருக்கோம். 10th எங்களுக்கு இப்போ சயின்ஸில் 25 மெம்பர்ஸ் சென்டம் ஆயிருக்கும் அவுட் ஆஃப் 55. ஃபஸ்ட்டு எங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது காடுக்கு தான். அதுக்கப்புறம் எங்கள் மேடம் கரஸ்பாண்டன்ட் தான், அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இப்படி படிக்கணும், 1 மார்க் ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும், இப்படி ஒரு ஒரு லெசனையும் ஒரு பேஜையும் படிக்க வைப்பாங்க, ஒரு லைனையும் படிக்க வைப்பாங்க. படிக்க வைக்க சொன்னால் எழுதி அவங்களோட டெய்லி வந்து நாங்கள் ஈவினிங் வந்து நேம் லிஸ்ட்டோடு வந்து சைன் வாங்கிட்டு போவோம். அப்போ தான் அவங்களுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க படிக்கலன்றது அவங்களுக்கு தெரியும்னு காமிச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி 2 மார்க்கு 5 மார்க்கு ஒவ்வொரு லைனையும் படிக்க வச்சு அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு போவோம். தனித்துவம், சமூக சூழலில் ஒப்பற்ற அங்கீகாரம், அறிவு, தெளிவு, பயிற்சியுடன் தன்னம்பிக்கை பிரதிபலிக்கும் உன்னத வெளிப்பாடு, உலகமயமாக்கலில் இன்றியமையா இப்பண்பினை ஒவ்வொரு மாணாக்கர்களுக்கு பன்மொழி பண்பினையும் கற்பித்து செயல்முறைப்படுத்தி சிறந்தவர்களாக பல்துறை வல்லுநர்களாக மாற்றும் அரிய முயற்சியில் சாதனை படைத்து வருகிறது இப்பள்ளி. மை நேம் இஸ் கீதா. நான் வந்து இங்கே 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சோஷியல் ஹேண்டில் பண்ணுற 10th standardக்கு. இங்கே வந்து பசங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாகவும் டீச்சர்ஸுங்க சொல்கிறத ஒபே பண்ணியும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை விட பர்டிகுலராக பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் சொல்கிற டைமுக்கு மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி, இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறதால தான் நல்லா எங்களால் பசங்களை கொண்டு வர முடியுது. பர்டிகுலராக இந்த இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களையும் நிறைய சென்டம்ஸ் கொடுத்து இது பண்ணதுக்கு மேடம், எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பேரண்ட்டும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. கேர்ள்ஸ்க்கு சிறந்த ஸ்கூலாக இதை நான் நிச்சயமாக விருதாச்சலத்தில் சொல்லலாம். ரொம்ப டிசிப்ளின்டாகவும் எப்படின்னா ஒழுக்கம், மற்ற விஷயத்தில் மற்ற நெய்பர்ஸ் யாருமே உள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடம். கேர்ள்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஸ்கூலை வந்து நல்லா சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. என் பேர் ஹேமலதா. நான் ஸ்கூல் 2nd 486 எடுத்திருக்கேன். எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஸோ எந்த நேரத்தில் என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. நான் இந்த மார்க் இருக்க காரணம் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரின்ஸிபல், என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. நான் ஹேமலதாவுடைய அப்பா பேசுகிறேன். எங்கள் குழந்தைய வந்து 1st standardலேருந்து இங்கே படிக்க வைக்கிறோம். பொண்ணு வந்து 1st standardலேருந்து நல்லா 2nd மார்க்கு 3rd மார்க் எடுப்பாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து 2nd rank வந்திருக்காங்க. தற்காப்பு பயிற்சிகளான சிலம்பம், கும்ஃபு, கராத்தே போன்ற பயிற்சிகள் எளிய நடைமுறையில் தேர்ந்த தனி பயிற்சியாளர்களை கொண்டு மழலையர் மாணவ மாணவியருக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இவ்விளம் வயதில் சமூக சூழலில் தங்களை காத்துக்கொள்ளும் சிறப்பு பயிற்சியினை மாணாக்கர்கள் ஆர்வமுடன் செய்கின்றனர். பிஞ்சு மழலைகளில் இப்பயிற்சி பிரமிக்க வைப்பதாக உள்ளது. My name is Jayshree. I am working here for the past 12 years. I am taking English for the 10th standard. We used to motivate our children by keeping morning and evening classes. We used to be friendly with them. If they are lacking in grammar or anything, we teach them by language labs. We used to guide them for whenever they need our help. We used to guide them. We have scored 98 in English 10th standard and 186 in +2. எஸ் செல்வசுபா. நான் வந்து இந்த ஸ்கூலில் 3rd place எடுத்திருக்கேன். என்னோடய டோட்டல் வந்து 484. நான் வந்து மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டுத்துலேயும் சென்டம் எடுத்திருக்கேன். எனக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் என்னால் இந்த வரைக்கும் மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த ஸ்கூலில் யூகேஜியிலேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் எல்லாமே என்னை எந்த காம்படிஷன் வந்தாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க.
நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கெலாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் ஃப்யூச்சரில் அடுத்தது வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் பயாலஜி குரூப்பை எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இதை விட அதிகமாக ஸ்கோர் வந்து ப்ளஸ் டூவில் எடுத்து நான் மார்க் ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ் ஆகணும். என் பொண்ணு செல்வ சுப்பா எங்கள் டென்த்தில் தேர்ட் ப்ளேஸ் வந்திருக்கா. டோட்டல் 484 மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சென்டம் வாங்கியிருக்கா. யூகேஜிலேருந்து இங்கே படிச்சிட்ருக்கா. இந்த ஸ்கூலில் நல்ல பிஹேவியர்ஸ் கேரிங்ஸ் எல்லாமே இருக்கும். நல்லா படிச்ச 6th நல்லா டோட்டல் ஸ்கோர் பண்ணி நல்லா படிச்சிட்ருக்கா. ஃபஸ்ட்டு 3rd ரேங்க்குள்ளே வருவாள். நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதேமாரி நிறையா இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்குது. ஸ்போர்ட்ஸ், டான்ஸு அது எல்லாமே இருக்குது. என் சின்ன பொண்ணு இங்கே தான் படிச்சிட்ருக்கா, 7th படிக்கிறா. இவள் எல்லாத்துலேயுமே கலந்துட்டுருக்கா. இவளும் நல்லா படிப்பாள். அதனால் இங்கேயே அவளை +1 +2 இங்கேயே படிக்க போகிறா. +2 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ் பண்ணணுன்னு இருக்கா. அதனால் அங்கே இங்கேயே சேர்க்க போகிறோம். எங்கள் பள்ளியில் படித்தவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் அங்கு அவர்கள் யாரும் தோல்வியுறுவதில்லை. எந்திர முறையில் மனப்பாடம் செய்துவிட்டு வெறும் மதிப்பெண்களை பெறுகின்ற எந்திரமாக அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் கல்லூரியில் போய் எத்தனையோ +2 மாநில அளவில் மதிப்பெண் பெற்றவர்கள் கூட கல்லூரியில் போய் கஷ்டப்படுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் எங்கள் மாணவர்கள் அப்படி அல்ல. கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவர்கள் திறமை வெளிப்படுகிறது. அதுதான் அவர்களின் உண்மையான அளவுகோல். எனவே பெற்றோரும் எங்களை நம்பி தங்கள் குழந்தை செல்வங்களை எங்களை ஒப்படைக்கிறார்கள். எங்கள் நிர்வாகி திருமதி விஜயகுமாரி அவர்களின் முழு ஒத்துழைப்பு ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறது. நாங்களும் அதே போல் அவர்களுக்கு எங்களால் எப்பொழுது எங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்கிறார்களோ, எப்படி எங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கிறதோ அதன்படி வந்து எங்களால் இயன்றதை செய்கிறோம். எங்களால் முயற்சி எங்களது, உழைப்பு மாணவர்களுடையது, ஊக்கம் முதல்வருடையது. சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று அவருடைய சிறந்த தூண்டுகோலினாலும் அறிவுரையினாலும் நான் பள்ளியும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகச்சிறந்து விளங்குகிறார்கள். இந்த மாதிரி ஒரு பள்ளியில் பணிபுரிவதை நான் மிகப்பெரிய பேராக நாங்கள் எல்லோரும் கருதுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இன்ஃபேன்ட் ஃபெஸ்டிவ் என்கிற ஒரு நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த இன்ஃபேன்ட் ஃபெஸ்டிவ் என்கிற அந்த நிகழ்ச்சி 7 வகையாக பிரிக்கப்படுகிறது. இதில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களில் சிறந்த பெற்றோர்கள் என்று இந்த பள்ளியிலேயே பெற்றோர்கள் அனைவரையும் கலந்து அழைத்து அவர்களுக்கு உள்ள திறமையை வெளிக்கொணர்கின்ற விதத்தில் அவர்களிடையே போட்டிகளை நடத்தி ஒரு நாள் சிறந்த பெற்றோர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறோம். அடுத்து இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய தாய்மார்களை அழைத்து அவர்களுக்கு இடையே கோலப் போட்டியை நடத்தி அவர்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்து பரிசளித்து வருகிறோம். மற்றொரு நாள் இந்த பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய தாய்மார்களை அழைத்து அவர்களுக்குள் சமையல் போட்டியை நடத்துகின்றோம். ஏறத்தாழ அதிலே 100 தாய்மார்கள் பங்கேற்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான சமையலை செய்கிறார்கள். அந்த சமையல் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாகவும், குறிப்பாக பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது எத்தவித உணவை, சரிவிகித உணவை கொடுத்தால் நல்ல உணவாகவும் இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொண்டு அவர்கள் உணவை தயாரித்து வழங்குகிறார்கள். அதற்கு பின்பாக நடன போட்டி, பிற மாணவ செல்வங்களுக்கிடையே நடன போட்டிகளை நடத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் எக்ஸிபிஷன் என்று சொல்லக்கூடிய சயின்ஸ், அந்த சயின்ஸ் போட்டிகளில் இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக பங்கேற்கிறார்கள். தங்களுடைய திறமையை வெளிக்கொணர்கிறார்கள்.
பத்தாம் வகுப்பில் எடுத்துக்கொண்டால் 55 மாணவர்கள் தேர்வெழுதினார்கள். 55 மாணவர்களில் 43 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் என்று சொல்லக்கூடிய 80% தாண்டி மதிப்பெண்கள் எடுத்திருக்கின்றார்கள். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 8 குழந்தைகளும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 43 குழந்தைகளும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 26 குழந்தைகளும் இன்று மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய மதிப்பெண்கள் மாநில அளவில் பார்த்தால் 5 இடத்தில் இருக்கின்றார்கள். 499 முதல் மதிப்பெண், எங்களுடைய மதிப்பெண் 495 மதிப்பெண்கள். சாதாரணமாக படித்தவர்கள்தான், யாரும் படி படி என்று சொல்லாமல் அவர்களாக அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து படித்தார்கள். பெற்றோர்கள் இது குறித்து மிகுந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் தந்திருக்கின்றது. எனவே மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இடம்பெறுவது மட்டும் தேர்வோ அல்லது தேர்ச்சியோ அல்ல. இவர்களுடைய உண்மையான வெற்றி என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான். நான் இப்பகுதி வாழ் பெற்றோர்களுக்கும் பொதிகை டிவி நேயர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நம் குழந்தைகளை அவர்களோடு கூட இருந்து வளர்த்து அவர்களை ஆளாக்குங்கள். அவர்களை மதிப்பெண் பெறும் இயந்திரங்களாக மட்டும் கருதிவிடாதீர்கள். அதற்காக ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியிலே சென்று அந்த குழந்தைகளை சேர்க்க வேண்டாம். அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் உங்களோடு வளர விரும்புகிறார்கள், எங்கள் பெற்றோர்களோடு வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சில குழந்தைகள் என்னிடமே சொல்லியிருக்கின்றார்கள், நான் எங்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதிலும் எங்களை கண்காணிப்பதிலும் சிரமம் இருப்பதால் தான் எங்களை கொண்டு போய் விடுதியில் விடுகிறார்கள். ஆனால் விடுதியில் நாங்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம் என்று சில குழந்தைகள் கண்ணீர் விட்டு எங்களிடம் சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு மனதிற்கு சிறிது சங்கடமாகத்தான் இருக்கின்றது. எனவே பெற்றோர்களே, நாம் படிக்கின்ற காலத்தில் நம்மை எந்த பெற்றோர்களும் சுமையாக கருதி வளர்க்கவில்லை. எனவே நம்முடைய குழந்தைகளையும் நாம் சுமையாக கருதாமல் சுகமான சுமைகளாக அவர்களோடு நாம் வளர்ந்து அவர்களை வளர்த்தால் நாம் அவர்கள் நிழலில் சுகமாக நம்முடைய இறுதி நாட்களை கழிக்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.